ஏன்னா மனசு தான் பேசிக். அதை சரி பண்ணணும்னாலே ஹீலிங் ரொம்ப அவசியம். அப்படிங்கப்பா உயிர் எல்லா விதத்திலும் நல்லது நடக்கிறதுக்கு மல்டி பிரமிடு ஒன்று. உற்சாரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க என் அன்பான செல்லங்கள், என் உயிரில் கலந்த இலக்கிய குழந்தைகள் மற்றும் சக வீரர்கள் எல்லாரும் நல்ல விதமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஹீலிங் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஹீலிங்லாம் உடம்பு முடியாதவங்களுக்கு தானே ஹீலிங்லாம் கிடையாது இருக்குங்களா? மனசு நல்லா தான் அவங்களுக்கு ஹீலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனசு தான் பேசிக். அதை சரி பண்ணணும்னாலே ஹீலிங் ரொம்ப அவசியம். இப்போ ஹீலிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஹீலிங்கே ஒரு இதை பெருசாக போட்டிருக்கேன். ஒரு 3 இதாக வருது. அது எத்தனை வகையான ஹீலிங் அப்படின்னு இருக்குது. இப்போ எங்களோட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்குது ஹீலிங் டைப்ஸு. இப்போ எங்கள்கிட்ட நாமக்கா 1 2 3 4 இருக்குது. ரேக்கி ஹீலிங் இருக்குது. அதுக்கப்புறம் ரேக்கி 1 3 4 ஹீலிங்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஷிப் ஹீலிங் இருக்குது. அது மட்டும் எல்லாமே ஹீலிங்கு உபயோகப்படும். வாழ்க்கை தினப்படி வாழ்க்கைக்கு அது தேவைப்படும் இல்லையா? அதுக்கப்புறம் குவாடின் ஹீலிங் இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குக்காரா விட்டு கலியும் இருக்குது. சால்விக் மந்திரான்னு இருக்குது. அவடேஸ்க்கு ஒரு ஹீலிங் இருக்குது. அதெல்லாம் சூப்பர் ஹீலிங் மெத்தட்ஸ். ஒரு அவடேஸ்லாம் போட்டிங்கன்னா ஐம் சாரி டு சே திஸ், இப்போ ரொம்ப எழுதுகிட்டே இருக்காங்க. ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு இதாக இருக்குது. அப்படி நீங்கள் கையை போட்டு அப்படிங்கப்பா அவங்க உயிர் போயிடும். நாங்கள் அப்படிலாம் இருக்குதா? அண்ணா இருக்குதுங்களா? நாங்கள்லாம் செஞ்சிட்ருக்கோம் எத்தனை வருஷம். இது ஒன்றும் ஒரு அதிசயம்லாம் கிடையாது. எல்லோரும் செஞ்சால் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அவ்வளோதான் இல்லை. இதை நீங்கள் தவறாகவும் எடுத்துக்க வேண்டாம். அப்படி எல்லாரும் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப உயிருக்காகத்தான் இருக்கவங்கள இது பண்ணலாம். இல்லாட்டா நமக்கு கர்மம் வந்துடும் இல்லையா? அதுவே இப்போ நான் பண்ணுறது இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் பண்ணியாக இருக்கும். சரியான ஒரு இது பண்ணாமல் நான் இருக்கிறதுனால பண்ணுறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ், எஜிப்ஷியன் கார்ட்ஸை பற்றி உங்களுக்கு நான் நிறையா பேசியிருக்கேன். இதை பற்றி கற்றுக்கோங்க. நம்பர் 1 அதில் ஒரு தோத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த தோத்து தான் இவர். இந்த தோத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான நமக்கு ஹீலிங் கொடுக்குற ஒரு இது. எஜிப்ஷியன் கார்டு இவர். எஜிப்ஷியன் கார்டு ஈஸியாக தோத்து காணப்பா. அப்போ நம்ம சாமி எல்லாம் இல்லையா? கிருஷ்ணர் இல்லையா? அதுக்கப்புறம் முருகன் இல்லையா? அவங்கெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. நீங்கள் என்னென்னா கடுகு உளுத்த பருப்பு பெருங்காயம் வெந்தயம் இல்லையா எல்லாம் போட்டு தான் சாம்பார் வைக்கிறோம். மஞ்சத்தூள் அது மாதிரி ஒன்று ஒன்று நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். போல பருப்பு மட்டும் சாம்பார் ஆயிடாது இல்லையா? மாங்காய் மட்டும் சாம்பார் ஆயிடாது. கத்திரிக்காய் மட்டுமே சாம்பார் ஆயிடாது. அந்த மாதிரி நிறையா இறைச்சி இருக்குது. அதில் தோத்து இறைச்சி நமக்கு எது பிடிக்குதோ நம்ம ஆறாக கொத்து வரலாம் நம்ம எடுத்துருவோம். இதுக்குன்னு தனி இனிஷியேஷன்ஸ் வச்சுருக்கோம். அந்த இனிஷியேஷன் எடுக்கிறப்ப தோத்து வேலை செய்கிறாரு. அவ்வளோதான். தோற்ற வச்சு நாங்கள் ஒரு 5 வருஷம் ஒரு கதை படித்தோம். மில்கி சடக்குன்னு ஒன்று தட்டா இஸ் பட் சோ மெனி லேக்ஸ் டுவர்ட்ஸ். அந்த கலையை நாங்கள் படித்தோம் தோற்ற வச்சு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சக்தியும் இருக்குது. இப்போ லைட்டு இருக்குது, நீர் இருக்குது, நிலம் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. இத்தனையும் வச்சு தானே படைக்கிறோம். நாங்கள் நீரை மட்டும் வச்சு படைச்சதும் படைக்க முடியாது இல்லை. ஒரு நிலத்தை மட்டும் வச்சு படைக்க முடியாது இல்லையா கண்ணுங்களா? அது மாதிரி தான் எல்லாமும் நமக்கு அவசியங்கிற முதல்ல உணர்ந்துக்கோங்க. அப்புறம் ஏஞ்சல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஏஞ்சல், 100கணக்கான ஏஞ்சல் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதில் அசுரான்னு ஒன்று, அசுரா ஏஞ்சல் புரிஞ்சிச்சா? அது அப்புறம் இன்னொன்று ஏஞ்சலில் லசான் அப்படிங்கிற ஏஞ்சல். அதுக்கப்புறம் புத்தர் இருக்கவே இருக்காரு. ராமகிருஷ்ண மகரிஷி நம்மளோட அசண்டட் மாஸ்டர்ஸ் குத்துப்பி அண்ட் சோ மெனி பீப்புள் ஆர் தே. புரிஞ்சுதா? அசண்டட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வள்ளலாறுலேருந்து எல்லாரும் எடுத்துக்கலாம் இல்லையா? அவங்க எல்லாருமே ஹீலர்ஸ். ஹீலிங் பண்ணாமல் யாருமே இருந்தது கிடையாது. என்னோட சேஷாத்ரி இல்லையா? அப்புறம் நம்ம விஷய சாமியார்னு சொல்கிறவர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்ன ஹீலிங்கில் தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பாகவும் நம்மளை கருணையாகவும் மாற்றுறதுன்னா இதுங்கெல்லாம். இப்போ ஸ்டோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளட் ஸ்டோன் இது ஒரு சூப்பரான ஸ்டோன். எல்லாரும் வச்சு வயசான காலத்து 40 வயசு ஆயிடுச்சா போயிடணும் பிளட் ஸ்டோனுக்கு. இந்த பிளட் ஸ்டோன் பச்சையும் சோப்பு கலந்து அருமையான பிளட் ஸ்டோன். 40 வயசானவங்களுக்காக கையாக வாங்கி போட்டுக்கோங்க, இல்லை கழுத்தில் போட்டுக்கோங்க, நைட்டில் மட்டும் கட்டி வச்சுக்கோங்க. லாப்பீஸ் லசூலி இல்லாத ஈஜிப்டில் லாப்பீஸ் லசூலி எங்கே பார்த்தாலும் இருக்கும். எல்லா படங்கள் மேலேயும் இருக்கும். லாப்பீஸ் லசூலி தான் அந்த ஊரில் பெரிய இது. லாப்பீஸ் லசூலியை வச்சு ஒரு பெரிய இதே பண்ணி வச்சுருக்காங்க சுத்தகாம் 1ங்கிறத. ஏன்னா லாப்பீஸ் லசூலி ஏஞ்சல் 1 தான் போகிறோம் உங்கள் மனசை சரி பண்ணி உங்களை கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி ஸ்டோன்லாம் சேர்த்து வச்சுப்பேன் லாப்பீஸ் லசூலியை. அதுக்கு கையில் வச்சுட்டு எப்படியே மெடிடேட் பண்ணுங்கங்களா ஒன்றோடக்குள்ள அதோடைய அதுவாக நீங்கள் மாறப்பத்தான் உங்களுக்கு அது தன்மை புரியும். சரி எதுவுமே அதாக மாறப்பத்தாலும் அந்த தன்மை புரியும். நீங்க ஒரு டீயை தொடுறீங்க. அப்ப டீயை தொடுறப்ப டீயினுடைய தன்மை உங்களுக்கு புரியிற பார்த்தா அது சுடுது. ஐமே கரெக்டா ஒரு நாட். ஸோ அது தன்மையா மாற பார்த்தா நமக்கு அது புரியும். அது வரைக்கும் அது புரியாது. இது என்ன வா அப்படின்னு இருக்கும், என்னமோ சொல்றாங்களே அப்படின்னு இருக்கும். இல்லை, நான் சொல்றது ஒன்னொன்னும் நான் பட்ட அனுபவங்கள் அதிசயங்கள் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹீலிங்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு 9187948181 9187948181. இந்த இதை போட்டுட்டு எந்த ஹீலிங் பண்ணினாலும் கேட்கும். அவ்வளோதான். அது முக்கியமாக பிளட் ஸ்டோன் லேபிஸில் சொல்லி ரொம்ப ரொம்ப இருக்கும். இந்த ஹீலிங்காக எனர்ஜி நெஸ்டில் ஒரு யந்திரம் இருக்குது. ஹீலிங் யந்திரம் வித்து சிம்பிள்ஸு. அது மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான சிஜில்ஸ் எல்லாம் போட்டு அதனால் இப்போ காமிக்கிறதுனால ப்ரோஜனம் இல்லை. நீங்கள் அந்த எனர்ஜி நெஸ்டில் தான் கேட்டு வாங்கிக்கிடணும். புரிஞ்சுச்சக்கணுங்களா? யூ ஹாவ் டு கெட் இட் ஃப்ரம் எனர்ஜி நெஸ்ட். அது சூப்பராக இருக்கும். அது ரொம்ப ஸ்டடீஸ் பண்ண பெரிய மாஸ்டர்ஸ் வாங்கி கொடுக்குறோம். அதை நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. புரிஞ்சுச்சாக்கணுங்களா? இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எல்லாரும் ஒரு பெட்ரோல் வச்சுக்கோங்க, லேப்டாப் சொல்லி வச்சுக்கோங்க. அப்புறம் மல்டி கலர் பிரமிட், இது சுக்கரை குறிக்கும் இல்லையா? இந்த மல்டி கலர் பிரமிட் இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தில் எல்லா விதத்துலேயும் சுகானுபாவம் கிடைக்கும். இந்த மல்டி பிரமிட் இருந்துச்சுன்னா எல்லா விதத்துலையும் நல்லது நடக்கிறதுக்கு மல்டி பிரமிடு ஒன்று. இதெல்லாமே எப்படிக்கானா இப்போ இதெல்லாம் நான் பேக்கெட்டில் போட்டு போயிடுவேன். என்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்கும் இது இல்லை. இந்த ஹார்ட் ரொம்ப ரொம்ப நல்லதுக்கண்ணா. இந்த ஹார்ட்டை பற்றி அமலேஷன் ஒரு ஹார்ட் வரும், அதில் படிச்சிங்கன்னா தெரியும் இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு. இந்த ஷேப்பினுடைய வேல்யூ என்னங்கிறது புரியும் கண்ணுங்களா? அசந்து போவீர்கள் சத்தியம். அவ்வளோ பெருமை வாய்ந்தது இந்த சிம்பல். ஓகே, இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ரேடியை முதல்ல கற்றுக்கோங்கப்பா. இவ்வளோ தடவை சொல்கிறேன், இது என்ன பெரிய கஷ்டமான வேலையா? ரேடியில் சேருங்க எல்லாரும். இது என்னுடைய கட்டாயமான வற்புறுத்தலாக கூட இருக்கட்டும். புரிஞ்சா கண்ணுங்களா? அதை சேர்ந்து பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய அடுத்த ஒரு உலகத்தை பார்ப்பீங்க. நீங்கள் என்னவா இருந்தால் என்ன, நீங்கள் என்ன ஒரு இதாக வந்துக்கோங்க. பெரிய நான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், நான் பெரிய செலிபிரிட்டி, அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. எனர்ஜி சக்திங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இது நம்ம உடம்பு நல்லா இருந்து கடையை சொல்லி நிம்மதியாக போகிறதுக்கு தான் இந்த மாதிரி கலைகள் கற்றுக்கோங்க. Okay, I love you all, my lovely children. Good luck, and bye bye.